வாழ்க்கையில் எப்போ நம்முடைய தன்னம்பிக்கையை இழக்கிறோமோ அப்போவே நம்மளோட அத்தனை முயற்சிகளும் நம்மளை விட்டு போயிடுதுங்க. தன்னம்பிக்கைங்கிறது நம்மளோட வெற்றிகளுக்கு மட்டுமில்ல, நமக்கே சில சமயம் அடையாளமாக மாறுது. தன்னம்பிக்கையால் எப்படிப்பட்டவங்களும் சாதிக்கலாங்கிறத இன்றைக்கி ஒரு உண்மையான கதை மூலமாக பார்க்கலாம். வெல்கம் டு கதை தூரல், வாங்க கதைக்குள்ளே போகலாம். கண் அசைக்கிறதால காதல் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் கண் அசைச்சதால் மட்டுமே ஒருத்தர் காவியம் ஏற்றியிருக்கிறாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அவர் பேர் ஜூன் டொமினிக் பாபி. இவர் பாரிஸில் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தப்போ இவருக்கு பக்கவாதம் வந்துச்சு. 20 நாள் நினைவில்லாத நிலையில் இருந்தார். அவர் கண் விழிச்சப்போ அவர் உடல் முழுசும் பக்கவாதத்தால் பாதிச்சிருந்துச்சு. அவரோட இடது விழியை தவிர எதையுமே அசைக்க முடியாத சூழல். அப்போ கூட அவர் தன்னோட நினைவுகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு புத்தகமாக எழுதணும்னு விரும்பினார். அவரால் அவரோட விரல்களையோ நாக்கையோ பயன்படுத்த முடியாத சூழல். அப்போது அவர் ஒரு பதிப்பாளர் மூலமாக தனக்குன்னு ஒரு சுருக்கெழுத்தில் தேர்ந்த ஒரு உதவியாளரை வச்சு புத்தகம் எழுத முயற்சி செஞ்சார். பாபி இடது இமையை ஒரு முறை அசைச்சா அது ஆ, ரெண்டு முறை அசைச்சா அது அடுத்து எழுத்து, ஒரு முறை கண்ணை மூடினா அது அடுத்த வரி. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு இடது கண்ணை அசைக்க அசைக்க உதவியாளர் எழுத ஆரம்பித்தார். இப்படி அவர் காதல்னு ஒரே ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு 56 முறை அவர் கண் அசைக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு முறை எழுதியதை திருத்த முடியாதுங்கிறது தான். அதனால் அவர் எழுத வேண்டியதை முன்கூட்டியே மனசில் தயார் செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணிமையாக அசைச்சார். 1 நாளைக்கு 6 மணி நேரம் இப்படி கண் அசைச்சார். இப்படியே தொடர்ந்து 3 ஆண்டுகளாச்சு ஒரு புத்தகத்தை முடிக்க. அந்த புத்தகம் தான் த டைனிங் பெல் அண்ட் த பட்டர்ஃப்ளை. எந்த ஒரு நெருக்கடியிலையும் மனம் தளராம தன்னுடைய ஒரே ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இலக்கியம் படிச்சிருக்கிறாரு பாபி. இவரோட வாழ்க்கை மனம் தளராம முயற்சி செய்யறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. இது மாதிரி தொடர்ந்து பல தன்னம்பிக்கை கதைகளை தெரிஞ்சுக்க கதை தூரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.